இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய, இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய, இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடம் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான யோகங்களை தெரியப்படுத்துது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானமாகவும் வாக்குஸ்தானமாகவும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானமாகவும், அதாவது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் இரண்டாம் வீடு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட தன குடும்ப வாக்குஸ்தானமாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இரண்டாம் வீட்டை வந்து பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களையோ அல்லது அந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ சம்மந்தப்பட்ட பாவ ஸ்தானாதிபதியை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகருடைய வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வளமாக தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாம் இடம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த நேரத்தில் தனம் கிடைக்குது. உலகத்தில் பிறந்த அனைவருமே பணம் வேண்டும் பணம் வேண்டுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய அந்த ஆசை அந்த பணம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம். அப்படி பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தது வைங்களே, அந்த மாதிரி ஒரு யோகம் இருந்தது வைங்களே, அது எந்த வயசில் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய இடம் வந்து இரண்டாம் இடம். பணம் அப்படிங்கிறது வந்து அதாவது எந்த வயசாக இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நல்ல கல்வி கற்றுக்கிட்டு உத்தியோகத்துக்கு போகும்பொழுது மாத சம்பளம் வருது பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துட்டு இருந்தால் கூட, அதாவது சின்ன வயசுலேயே 20 வயசு 30 வயசில் உத்தியோகம் போய் சம்பாதிக்கிற அப்படிங்கிறத விட 4 வயசு 5 வயசுலேயே கோடிக்கணக்காக சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லையா, அதாவது நடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் சின்ன சின்ன சிறுவர் சிறுமிகள் கூட பல லட்சங்களை சில கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தன சம்பாத்திய வாய்ப்பு உங்களுக்கு எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை உன்னிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் இந்த இரண்டாம் இடம். அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து திருப்தியாக இருந்துட்டு இருக்குமா, விருப்பப்பட்ட குடும்பம் அமையுமா, குடும்பத்தை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கௌரவம் சந்தோஷம் இருந்துட்டு இருக்குதா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷப்படுறக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதா, இல்லை ஏன் தான் அந்த கல்யாணம் நடந்ததோ அப்படின்னு கவலைப்பட மாதிரி இருந்துட்டு இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இரண்டாம் இடம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒருவருக்கு ஏதாவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட வாயால் வரக்கூடிய சொற்கள் மூலமாக வாழ்க்கை என்ற விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அடைய முடியுமாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, கடன் அப்படிங்கிற விஷயத்தை வாங்கினா கூட சரியான தேதியில் முறையாக கடனை செலுத்த முடியுமாங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இரண்டாம் இடத்திற்குண்டான சிறப்பு.